வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஸ்நாக்ஸ் என்னென்னா மைதா பிஸ்கட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு பிசைஞ்சு வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு கிலோ மைதா மாவு போட்டு ஒரு கிலோ மாவுக்கு 300 கிராம் டால்டா போட்டுக்கோங்க. எங்கள் ஊரில் மைதா பிஸ்கட் செய்கிறதுக்கு டால்டா தான் அதிகமாக போட்டு பழக்கம். நீங்கள் நெய் போகிறாந்தாலும் போட்டுக்கோங்க, டால்டா போகிறாந்தாலும் போட்டுக்கறலாம். இப்போ ஜீனி 300 கிராம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. நம்ம ஜீனியை வந்து ஏன் சும்மா போடலைனாக்க, நம்ம பொடி பண்ணி போட்டாத்தே மாவில் வந்து உடனே சீக்கிரம் கரையும், சீக்கிரம் நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்கட் டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. பிஸ்கட் சாஃப்டாக வர்றதுக்கு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கோங்க. நம்ம போன வீடியோவில் சீப்பு முறுக்கு போட்டிருந்தோம், அதுக்கு ஏலக்காய் தூளும் அதிகமாக போட்டிருந்தோம். இதுக்கு மைதா பிஸ்கட்டுக்கு கம்மியாக போட்டால் போதும், வாசத்துக்காக நம்ம போடுறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜீனி டால்டாவெல்லாம் போட்டிருக்கனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. எங்கள் ஊர் கிராமத்துலலாம் அப்போ பேக்கரிலாம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் விரும்பி செஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா கனமாக தேய்ச்சி நல்லா பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சி வீட்டில் மைதா பிஸ்கட்னால் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. நாங்கள்லாம் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது என் தங்கச்சி தான் இந்த ஐடியா எனக்கு கொடுத்துச்சு மைதா பிஸ்கட் செய்யலான்னு சொல்லி. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராக எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை தேய்க்கும்போது நல்லா கனமாக தேய்ச்சிக்கோங்க, லேசாக தேய்க்கக்கூடாது. கனமாக தேய்ச்சிக்கிட்டால் தான் உங்களுக்கு பிஸ்கட் நல்லா கட் பண்ணி போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி கனமாக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடஞ்சி உயராமல் திருப்பி விட்டுக்கோங்க. பிஸ்கட் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரையும் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், மைதா பிஸ்கட் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதே மாதிரி வந்ததும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது மைதா பிஸ்கட் செய்கிறதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டயத்தில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.